இந்தியாவிலேயே தமிழகத்தில் தான் 44 லட்சத்திற்கு அதிகமான கரோனா பரிசோதனைகள் செய்யப்பட்டிருப்பதாக அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் தெரிவித்துள்ளார். திருவிக்கா நகர் மண்டல அலுவலகத்தில் கொரோனா பாதிக்கப்பட்டு சிகிச்சை முடிந்து பணிக்கு திரும்பிய மருத்துவர்கள் மற்றும் களப்பணியாளர்களுக்கு தேவையான உபகரணங்களை வழங்கிய அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் செய்தியாளர்கள் சந்திப்பின் பொழுது, மனிதகுலத்திற்கு சவாலாக உள்ள மருந்து இதுவரை கண்டுபிடிக்க இயலாத கொரோனாவை தமிழகத்திலிருந்து விரட்டுவதற்கு தமிழக முதல்வர் பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக அவர் தெரிவித்தார். மேலும், வெறும் அறிக்கைகளை மட்டுமே வெளியிட்டு அரசை குறைக்கூறும் அரசியல் கட்சி தலைவர்கள் மத்தியில் முதல்வரும் துணை முதல்வரும் தமிழகத்தின் எதிர்காலமாக சிறப்பாக செயல்பட்டு வருவதாக அவர் கூறியுள்ளார். நாட்டின் எதிர்காலமாக உள்ள மாணவர் சமுதாயம் மன உளைச்சலில் சிக்கிவிடக் கூடாது என்பதற்காகவே தமிழக அரசு அனைத்து மாணவர்களும் பாஸ் என்ற அறிவிப்பை வெளியிட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். முதலிலே மக்களுடைய உயிர் பாதுகாப்பு, அதுதான் அரசினுடைய முதல் கடமை, பிரதான கடமை. அந்த கடமையாற்றுவதிலே தான் நாம் பல்வேறு கட்டுப்பாடுகளை மக்கள் நலனுக்காகத்தான் அது விதிக்கப்பட்டிருக்கு. அது இப்போது நாம் இயல்பு நிலையை நோக்கி பயணித்துக் கொண்டு மருந்து கண்டுபிடிக்கிற வரை, நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்கிற வரை நாம் இந்த நோயை எதிர்கொள்வதிலே மிகவும் கவனமாக எச்சரிக்கையாக நாம் இருக்க வேண்டும் என்பதுதான் அரசினுடைய அறிவுரை. பொருளாதார சவால்கள் இருக்கிறது, அதை தளர்வுகள் படிப்படியாக தேவையான தளர்வுகளை மாநில முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு அனைத்து மாவட்ட ஆட்சியர்களோடு காணொலி காட்சியின் மூலமாக ஆய்வுக் கூட்டத்தை இன்றைக்கு வைத்திருக்கிறார்கள். கருத்துக்களை கேட்கிறார்கள், நேரிலே சென்று ஆய்வுகளை மேற்கொள்கிறார்கள், கள நிலவரங்களை அறிந்து தீர்க்க தரிசனமாக முடிவுகளை அறிவிக்கிறார்கள், தளர்வுகள் கொடுக்கிறார்கள். கொடுக்கப்படுகிற தளர்வுகள் மூலமாக இந்த நோய் தொற்று பரவல் என்பது கட்டுக்குள் இருக்க வேண்டும் என்பதுதான் பிரதானமாக நாம் பார்க்க வேண்டியது. எந்த ஒரு திட்டம் அறிவித்தாலும் அது அரசியல் லாபத்திற்காக செய்யப்பட்டது என குற்றம் சாட்டுவதுதான் எதிர்கட்சிகளின் வேலை என குறிப்பிட்ட அவர், மாணவர்களின் தேர்ச்சி முடிவு குறித்த முதல்வரின் நடவடிக்கையை மாணவர்கள் தொடர்ந்து பாராட்டி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மாணவர்களின் விடிவெளியாக முதல்வர் திகழ்ந்து வருவதாக அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் தெரிவித்துள்ளார்.